ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரதீப் இன்றைக்கியான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இந்தியாவோட பிக்கஸ்ட்டு ப்ராப்ளம் இப்போ இருக்க கொரோனா லக்டஸ் மெடிக்கல் அட்டாக் அண்டு பார்டர் ப்ராப்ளம் இது மூணுத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சரி வாங்க வீடியோவில் பார்க்கலாம் சரி நம்ம ஃபஸ்ட்டு நியூஸ்லேருந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொரோனாலேருந்து போகலாம் கொரோனா நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிற டைமில் கொரோனாவோட லைவ் அப்டேட் மொத்தம் எவ்வளோ கேஸ் பாதிக்கப்பட்டிருக்குன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தேழாயிரம் பேர் இந்த கொரோனாவால் இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்களே இந்தியாவில் இதில் இன்றைக்கி பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பேராக இருக்குது இதிலருந்து ரெக்கவரி ஆனவங்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பத்தோராயிரமாக இருக்குது இந்த கொரோனா நோ வைரஸால் பா இறந்து போனவர்கள் இந்தியாவில் இறந்து போனவர்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி ரெண்டு இருக்குது இன்றைக்கி இன்றைக்கியோடய இதுவில் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி நாலு பேர் இன்றைக்கி இறந்துருக்காங்க இந்த வீடியோ எடுக்கிற டைமில் சரி வாங்க கொஞ்சம் டீட்டெயில் ஆகும் இதுவே இந்த கொரோனாவோட வைரஸோட வீரியம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஒய்டாக வேர்ல்டுடாக ஏழு புள்ளி பதினஞ்சு மில்லியன் இருக்குது இந்த கொரோனா வைரஸெல்லாம் உலகத்தில் மொத்தம் இறந்து போனவரோட எண்ணிக்கை நாலு லட்சத்தி எட்டாயிரத்துக்கு மேலே இருக்குது அதில் இன்னிக்கின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி அறநூற்றி இருபத்தொம்போது பேர் இன்றைக்கி மட்டும் இறந்துருக்காங்க இந்த லாக்டவுன்லாம் தளர்த்தின பிறகு இது வந்து இப்போ அதிகரிச்சிட்ருக்கத்தால் இது கொரோனாவோட செகண்ட் வேவாக இருக்கும்னு நிறைய பேர் கருதுகிறாங்க செகண்ட் வேனால் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் அதிகரிக்கும் அப்புறம் சுத்தமாக குறைஞ்சிக்கிட்டு வரும் திருப்பி அதோடய வீரிய அதிகரிச்சுட்டு போன வாட்டி இருந்ததோட அதிகமான பவர்களுக்கு அட்டாக் பண்ணுறது தான் செகண்ட் வேவ் அதேமாரி இந்த கொரோனா வைரஸோட செகண்ட் வேவாக இது இருக்குதுன்னு நிறைய பேர் இதை கருதுறாங்க இதுவே ஈரானில் வந்து செகண்ட் வேவ் ஆரம்பிச்சிச்சுன்னே சொல்லிட்டாங்க அவங்களே இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட கன்ஃபார்ம்டு கேஸ் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பேர் மட்டும் இந்த கொரோனா வைரஸில் கன்ஃபார்ம் கேஸ் இருக்குது இறந்து போனவங்களை இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முந்நூற்றேழு பேராக இருக்குது இந்தியாலே தமிழ்நாடு தான் செகண்ட் பிளேஸில் இருக்குது இந்த சுச்சுவேஷனில் பஸ்லாம் வேறு விட்டுருக்காங்க என்ன நகரக்குன்னு தெரில சரி வாங்க நம்ம வெட்டுக்கிளி அட்டாக் பற்றிப்பா லோட்டக்ஸ் அட்டாக் வந்து இப்போ இந்தியாவில் ப குஜராத் பஞ்சாப் ஹரியானா இந்த பிரதேசத்துலேருந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த லோட்டக் அட்டாக் வந்து இந்த வெட்டிக்கிளி வந்து மூணு மாதத்தில் இறக்கக்கூடியதா ஆனால் இது வந்து காலநிலையை பொறுத்து மாறுபடுமா இது வந்து பல மடங்காக மாறக்கூடியது இது தனியாக தான் இருக்கும் ஆனால் கூட்டமாக சேர்ந்தால் தான் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குமா இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இது வந்து இந்த வெட்டிக்கிளிங்களை அந்த ஹரியானா குஜராத் மக்கள் வந்து பிடிச்சி விற்கிறாங்க இந்த வெட்டுக்கிளி ஒரு கிலோ வந்து இருபது ரூபாய்க்கு மற்றவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்களாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்களா இந்த வெட்டிக்கிழிங்களை அதனால் இருபது ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க அதனால் அந்த ஊர் மக்கள் இதை பிடிச்சி விற்கிறாங்களாம் இதை பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக ஈஸியான்னு கேட்டால் அது கஷ்டமாக இருக்கும் பாம்பு பூச்சிங்க இதனால் தான் இதெல்லாம் அவங்க தாண்டி தான் அந்த வெட்டுக்கிளிக்கு பிடிக்க வேண்டியதாக இருக்கான் இந்த வெட்டுக்கிளிகளை வந்து அவங்க பயிரெலாம் நாச பண்ணுறதால இந்த துரத்துறதுக்காக துரத்துறதுக்காக ஒலி இருக்காங்க அந்த மக்கள் அந்த சத்தை எழுப்பினா அந்த வெட்டிகளெலாம் பறக்கும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது அவ்வளோ சாத்தியமாக இல்லை சரி வாங்க பார்டர் பிரபலத்தை பற்றி பார்க்கலாம் இந்தியா சீனா பார்டரில் என்ன தாண்டா நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியா வந்து பாகிஸ்தான் ஆக்குப்பைடு இந்தியா இருக்குது இதேமாரியே சீனா வந்து சீனா ஆக்குப்பைடு இந்தியா இருக்குது இது வந்து சீனா ஒரு பகுதி இந்தியாவிலேருந்து எடுத்து வச்சிட்ருக்கு அந்த பகுதியில் வந்து இப்போ நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு இப்போ வந்து அந்த பகுதி வந்து லடாக் பகுதிக்கு பக்கத்தில் இருக்குது அந்த லடாக் பக்கத்தில் இருக்க பேங்காங்கிற லேக் பக்கத்தில் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு சரி இந்திய சீன எல்லையில் எப்படி இந்த பிரச்சனை தொடங்கிச்சுன்னு பற்றி பார்க்க இந்திய சீன எல்லை பிரச்சனை வந்து இந்திய சீன எல்லை பிரச்சனை வந்து கடந்த வாரங்களில் ரொம்ப பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு இது வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்க லடாக் பகுதியில் இருக்க பாங் கோங் லே ஏரியில் சீனா அவங்களோட ரோந்து படகுகளோட எண்ணிக்கையை அதிகபட்ச அதிகரித்ததற்காக செய்திலாம் வெளியானது மே மாத தொடக்கத்தில் இந்த ஏரிக்கு பக்கத்தில் இந்தியாவுக்கும் சீனா வீ சீன ராணுவ வீரர்களுக்கும் நடுவில் கைகலப்பு சண்டைலாம் ஏற்பட்டுச்சு இந்த பகுதி வந்து லடாக்கின் எல்லைக்கோட்டு கட்டுப்பாட்டிற்கு அருகில் உள்ளது அக்கை அக்ஸை சீனா கார்பன் பள்ளத்தாக்கில் சீனா ராணுவர்கள் வந்து கூடாரங்கள் அமைச்சதாக இந்திய இராணுவம் வந்து தகவல் தந்தது அதனால் இந்தியா அந்த பகுதியில் அவங்களோட இராணுவர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திட்டு ஆனால் சீனா வந்து அந்த கார்பன் பள்ளத்தாக்கு பக்கத்தில் சட்டவிரோதமாக இந்தியா வந்து சில கட்டுமானப் பணிகள்லாம் செய்கிறாங்க போருக்கு தயாராகிற மாரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சீனா வந்து அறிவுறுத்துச்சு லடாக் பகுதியில் இருக்க கார்பன் பள்ளத்தாக்கில் ஆயிரக்கணக்கான சீன வீரர்கள் அந்த லாரிலாம் இருக்க நோ நுழைஞ்சதாக இந்திய இராணுவம் வந்து வெளியிட்டுச்சு தகவல் இந்தியா வந்து தனக்கு சொந்தமான இடம்னு சொல்கிற இடத்துல வந்து சீனா சீனா வந்து பள்ளம்லாம் நோண்டி கொகைகள் நோண்டி அதில் கனரகங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க போருக்கான ஆயுதங்கள் எதனா இருக்கும் அந்தமாரி கனரகங்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து இந்தியா அறிவுறுத்து இந்தியா சொல்லுச்சு இதனால் தான் அந்த இடத்துல வந்து போர் சண்டை ஏற்படுற மாரி இருந்துச்சு சரி அதோட தற்போதைய நிலவரம் என்னன்னு பார்க்கலாம் ஏஎன்ஐ செய்தி முகமை வந்து சீனா இந்திய இராணுவர்கள்லாம் வந்து பின்வாங்கிட்டாங்கன்னு ஒரு செய்தியை வெளியிடுது ரெண்டு நாட்டு இராணுவமும் பேட்ரோலிங் பாயிண்ட் பதினாலு பேட்ரோலிங் பாயிண்ட் பதினைந்து மற்றும் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் உள்ளிட்ட பல்வேறு லடாக் பகுதிகளில் இருந்து ம ராணுவர்கள் வீரர்கள் வந்து பின்வாங்கிட்டாங்கன்னு அவர் ஒரு செய்தியை வெளியிடுது இன்னும் சில காலத்தில் இந்திய சீனா பேச்சுவார்த்தை வந்து மீண்டும் தொடங்கி இருக்கிறது இதுவேற தேவையில்லாமல் இந்திய சீனா பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் வந்து இராணுவ வீரர்கள் வந்து அவங்க பகுதியிலிருந்து ரெண்டாயிரம் வீரர்கள் இவங்க பகுதியில் ரெண்டாயிரம் இந்தியா சீனா இராணுவ எடுத்துச்சாங்க இப்போ ரெண்டாவது கட்ட முதல் கட்ட பேச்சுவார்த்தை வந்து அந்த சின்ன இருக்க கமாண்டர்ஸ் லெவலில் நடந்தது இப்போ இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து பெரிய கமாண்டர் லெவலில் நடந்திருக்கு அப்படின்னு வந்து செய்தி வெளியான உள்ளது இந்த சூழலில் வந்து போருக்கான சூழல் நிலவுகிற மாரி இருக்குது நிலவாத மாரி இருக்குது இப்போ நேபாள அரசு காட்மாண்டில் நேற்று வெளியிட்ட தகவல்படி நேபாள அரசு அவங்க நாட்டுக்கான எல்லை கூட வரையும் போது இந்திய பகுதிகளை சில பகுதிகளில் அவங்க பா நாட்டில் சேர்க்குற மாரி ஒரு கூட வரைஞ்சி வெளியிட்ருக்காங்க இது ஒரு சர்ச்சையாக போய்கிட்டு இது என்ன நடக்கும்னு தெரில இந்திய அரசு இதை பற்றி கேள்வி கேட்டிருக்கு இதுக்கு நேபாள அரசு என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரில சரி இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன் உங்களை மீண்டும் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் பிரதீப்